Hello viewers, welcome to Lion Jamuna's channel. இன்னைக்கு நாம வந்து இன்ஸ்டன்ட் பஜ்ஜி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரு ஒரு சட்டுன்னு கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை நம்மளுக்கே ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் எதுனா பண்ணலான்னு தோணினாலும் உடனே வந்து நம்மளுக்கு பஜ்ஜி தான் ஞாபகம் வரும். அது வந்து சட்டுன்னு பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு உங்களுக்காக வாங்க வீடியோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பஜ்ஜி மாவு ஒரு 100 கிராம் அளவு. ஆக்சுவலாக வந்து நான் பஜ்ஜி மாவு வந்து வீட்டில் மொத்தமாக கலந்து இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அந்த பஜ்ஜி மாவில் என்னென்ன ஆட் பண்ணுமோ, சால்ட்டு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் சால்ட்டு, அதுக்கு அந்த ஒரு நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து நான் மாவு அரைச்சிருக்கேன். ஒரு 100 கிராம் அரிசி மாவு எல்லாம் போட்டு கொஞ்சம் கலரு, கொஞ்சம் நம்ம சமையல் செய்கிற சோடா கொஞ்சம் போட்டாக்கா தான் பஜ்ஜிக்கு எப்பவுமே கொஞ்சம் சோடா மாப்பட்டை தான் நல்லாயிருக்கும். அது போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன் வீட்டில். அதிலேருந்து ஒரு 100 கிராம் பாருங்கள், ஒரு 100 கிராம் அளவு நாங்கள் ஒரு 2 பேர் செய்ய சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் மாவு, பாருங்கள் ஒரு 100 கிராம் அளவு. இது எல்லாமே இப்போ இது மிக்ஸ் பண்ணது. இது இந்த மாவு வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ண மாவு. இது அதாவது சால்ட்டு, நம்ம பேக்கிங் சோடா, தனி மிளகாய், அப்புறம் கலரு எல்லாமே சேர்த்த மாவு இது. இதில் நம்ம என்ன பண்ணோம், இப்போது பாருங்கள் ஒரு தட்டில் வெங்காயம் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கறிவேப்பிலை போடாதீங்க, தேவையில்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா போட்டுக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது நாங்கள்லாம் கொஞ்சம் போட்டுக்குவோம். உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் சும்மா இஞ்சி இல்லாத கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். மேத்தி பவுடர் வச்சுருக்கேன் பாருங்கள். மேத்தி பவுடர் நீங்கள் கொத்தமல்லி கறிவேப்பிலை போடாதீங்க, போடுறதுன்னா கூட போடுங்க, உங்கள் இஷ்டம்தான். ஆனால் அந்த மேத்தி பவுடரோட அந்த இது வந்து நம்மளுக்கு அதாவது அதனோட குணம் வந்து நம்மளுக்கு தெரியாத போயிடும். கொத்தமல்லி கறியில் போட்டால் பச்சை மிளகாய் தேவையில்லை, ஏன்னா நம்ம மாவில் ஆல்ரெடி காரம் போட்டிருக்கோம், அதனால் வேண்டாம். இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு இது மேத்தி பவுடர் போட்டுடுங்க, அப்புறம் பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க, அப்புறம் மிளகாய் இது போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. அந்த எப்போவுமே நம்ம மாவு பிசையும்போது பஜ்ஜி மாவு மட்டும் ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி. அதுவும் வெங்காயம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு பிசைஞ்சிடுங்க, பஜ்ஜி மாவை போட்டு கலக்காதீங்க முதல்ல, ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி இருக்குது. அதனால் அந்த வெங்காயத்தை பாருங்கள் நான் எப்படி பிசைகிறேன் பாருங்கள், அது பிசைஞ்ச உடனே நம்ம பகோடா போடுற பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நம்ம பகோடாக்கெல்லாம் தண்ணி சும்மா தெளிப்போம், அவ்வளோதான், வெங்காயத்தை போட்டுட்டு அப்படியே தெளிப்போம். அந்த மாதிரி இது பாருங்கள், இதே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் மாவு. இப்போது இதில் வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது ரொம்ப ஈஸி, டக்குன்னு மாவு வீட்டில் ரெடியாக வச்சுன்னுருங்க. அது நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் கூட வைக்க வேண்டியதில்லை மாவு, ஏன்னா நம்ம அதில் வந்து பேக்கிங் சோடா, சால்ட்டு, அப்புறம் மிளகாத்தூளெல்லாம் எல்லாமே கலந்துருக்கிறதால எல்லாமே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஏஜென்ட் மாதிரி தான். அது வந்து வண்டு வராது, ஒன்றுமே வராது. கலரு கொஞ்சமாக போடுங்க, வேணும்னா போடுங்க, இல்லை நான் கொஞ்சம் போட்டேன் கலரு,
அவ்வளோதான் பாருங்கள். நான் சும்மா துளி தண்ணி தான் ஊற்றுனேன், பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப பஜ்ஜிக்கு வந்து நம்ம வெளியெல்லாம் போனால் நல்லா தண்ணியாக இருக்கும், போட்டு பஜ்ஜி நம்ம ஷாப்லலாம் கொடுப்பாங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவங்க வந்து வேறு மாதிரி அவங்க மெத்தடு. பட் நம்ம வீட்டில் செய்கிற பஜ்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் நம்மளுக்கு எண்ணெய் நிறைய நிறைய கோக்காது இருக்கும் அந்த பஜ்ஜியில். அவ்வளோதாங்க, இப்போ பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான் இதில் எல்லாமே இருக்குது, அவ்வளோதான். இப்போது கடையில் பாருங்கள் என்ன காயுது, அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து கை வந்து போடணும்னு கூட அவசியம் கிடையாது, நம்ம ஸ்பூன்லேயே எடுத்து போடலாம். பட் பாருங்கள் அவ்வளோதான். அவ்வளோதான் வெங்காய பஜ்ஜி பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப நேரம் பஜ்ஜிக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் வேக விட வேண்டிய அவசியம் கிடையாது, சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான், பஜ்ஜி மாவு நெய் பண்ணிட்டோம், பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு, இல்லைனா நான் ஒரு 2 நிமிஷத்தில் இது செஞ்சு முடிச்சுடுவேன். அவ்வளோதான் பாருங்கள், சூடாக நல்லா ஒரு கிரன்ச்சியாக ஒரு பஜ்ஜி நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் கிடச்சிருச்சு பாருங்கள். நீங்கள் வந்து மாவு எல்லாம் நான் சொன்ன மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எல்லாம் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் இது மிக்ஸ் விற்கிது, இருந்தாலும் நம்ம வீட்லேயே பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான் டன். இப்போது பஜ்ஜி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க பாருங்கள், நம்ம வெங்காயம் போட்டது, அந்த இது மேத்தி போட்டது, அது வந்து கொத்தமல்லி போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா நான் அடிக்கடி பண்ணுறதெல்லாம் எனக்கு டேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் இந்த பஜ்ஜி இன்ஸ்டன்ட் மாவை வீட்டிலே ரெடி பண்ணி இந்த பஜ்ஜி போடுங்க. இதில் நீங்கள் கேரட் கூட போட்டுக்கலாம், வேறு உங்கள் இஷ்டமான குடமிளகா அதுவும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டமாக எது வேணாலும். நான் பேசிக்காக நான் இந்த பஜ்ஜி எப்படி போடுறதுன்ட்டு சொல்லிட்டேன். நீங்கள் என்னென்ன போடலாம், தனியாக ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு தான் பஜ்ஜி போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அவசரத்துக்கு பொடியாக நறுக்கி கூட ஒரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பஜ்ஜி நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் உடனே கிடைக்கணும், அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் இழுக்கும், இருந்தாலும் நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் ஜமுனாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.